இப்போ வந்து கத்தரிக்க கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்து பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன சீரகம், கடுகு, பெருஞ்சீரகம், சித்த மிளகாய்த்தூள், வெந்தயம், இஞ்சி உள்ளி பேஸ்ட், தேங்காய் பால், வெங்காய மிளகாய், பொறிச்சு வச்சிருக்கிற கத்தரிக்காய். இப்போ வந்து எண்ணெயை சூடாக்குறோம், அதுக்குள்ளே கடுகை போட்டு வெடிக்க விடுறோம். இப்போ வந்து நாங்கள் வெங்காயத்தையும் மிளகாயும் அதுக்குள்ளே போடுறோம், போட்டு வதக்க போகிறோம். அதுக்குள்ள வந்து நாங்கள் இப்போ பெரிய சீரகத்தை போடுறோம், சின்ன சீரகத்தை போடுறோம். வெந்தயத்தையும் போட்டிருக்கிறோம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து உள்ளி இஞ்சி பேஸ்ட்டை போடுறோம், அதுக்குள்ள சித்தல் மிளகாய் தூளை போடுறோம். கரைச்சி வச்சிருக்கிற பழப்புளியை அதுக்குல போடுறோம். கறிமிளகாய் தூளை போடுறோம். தேவைக்கேற்ற மாதிரி தண்ணியை விடுறோம். உப்பு கொஞ்சம் போடுறோம். தேங்காய் பால் எடுத்து விடுறோம். அதுக்குள்ள பொறிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயை எடுத்து போடுறோம். இப்போ வந்து பச்சை வெங்காய இதழ்களை அடுத்தடுத்து போடுறோம். இப்போ வந்து சுவையான கத்தரிக்காய் கறி வந்து ரெடி ஆயிட்டது. நீங்கள் வீட்டை செய்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.